நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேஷ்டாக் கலகலப்பு டூ. கலகலப்பு படத்தோட செகண்ட் பார்ட்கான ஷூட்டிங் நேத்து, அதாவது அக்டோபர் 4 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப படத்தோட ஷூட்டிங் எங்க நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா காரைக்குடியில. இந்த இன்ஃபர்மேஷனை அபிஷியலி குஷ்பு சுந்தர்சி அவங்களுடைய ட்விட்டர் பேஜ் மூலமா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ அந்த ட்வீட்ல அவங்க என்னெல்லாம் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படத்துல மிர்ச்சி சிவா, ஜெய், ஜீவா, வையாபுரி, ரோபோ சங்கர், கேத்ரின் தெரேசா, நிக்கி கல்ராணி முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு இருக்காங்க. வையாபுரி ரீசெண்டா ஒரு டிவி ப்ரோக்ராம்ல கலந்துட்டு இப்ப ரொம்பவே பாப்புலரா இருக்காரு. சோ அந்த டிவி ப்ரோகிராம்க்கு அப்புறமா அவர் முதல் முறையா நடிக்கிற படம் கலகலப்பு 2 தான் அப்படிங்கறதையும் குஷ்பு சுந்தர்சி மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சோ இந்த ட்வீட் மூலமா வையாபுரி இந்த படத்தை நடிக்கிறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம, கலகலப்பு படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல லீட் ரோல நடிச்சிருந்த மிர்ச்சி சிவாவும் இந்த படத்தை நடிக்கிறாருங்கிற அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல மொத்தம் ரெண்டு ஹீரோஸ் இருக்கும் போதே படம் ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. இந்த படத்துல மூணு ஹீரோஸ் வேற இருக்காங்க. சோ கலகலப்பு படத்தோட செகண்ட் பார்ட் எவ்வளவு கலகலப்பா இருக்க போகுதுங்கிறத ரிலீஸ்க்கு அப்புறமா பாக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் இமைக்கா நொடிகள் அப்டேட். டிமாண்டி காலனி படத்தோட டிரெக்டர் அஜய் ஞானமுத்தோட இயக்கத்துல உருவாகி இருக்கிற தமிழ் மூவி தான் இமைக்கா நொடிகள். இந்த படத்துல நயன்தாரா, அதர்வா, பாலிவுட் டிரெக்டர் அனுராக் கஷ்யப், ராஷிகண்ணு பல நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து ரீசெண்டா கிடைச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் தமிழா தான் இசையமைச்சிருக்காரு. மீசை முறுக்கு படத்துக்கு அப்புறமா இவருடைய மியூசிக்கல்ல உருவாகி இருக்கிற படம்னு சொல்லலாம். சோ இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கிற பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா காதலிக்காது. இந்த சாங்க ஹிப்ஹாப் தமிழாவே பாடி அவரே லிரிக்ஸோ எழுதியிருக்காரு. சோ இந்த சாங் பக்கா ஃபோக் சாங்கா உருவாகி இருக்கு. ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். சோ இதை தொடர்ந்து இமைக்கா நொடிகள் படத்துல இருந்து நமக்கு அடுத்ததா கிடைக்க போற அப்டேட் என்ன அப்படிங்கறத காத்திருந்து பார்ப்போம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் மெர்சல். இளைய தளபதி விஜயோட 61st மூவியான மெர்சல் திரைப்படம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு அப்படிங்கறதாலேயே அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே தீபாவளிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட படம் எப்போ ரிலீஸ் ஆகும், படத்தை எப்போ பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப மெர்சல் படம் பத்தி கிடைச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெர்சல் திரைப்படத்தை பாரிஸ்ல இருக்கிற ரொம்பவே பிரம்மாண்ட தியேட்டரான லா கிராண்ட் ரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண இருக்காங்களாம். இந்த தியேட்டர் எவ்வளவு பிரம்மாண்டமான தியேட்டர்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 பேர் ஒரே சமயத்துல உட்கார்ந்து இந்த தியேட்டர்ல படம் பார்க்கலாமா. இந்த நியூஸ் இந்த தியேட்டருடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ் மூலமா அவங்களே ரிவீல் பண்ணிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம தீபாவளி அன்னைக்கு தான் பாரிஸ்ல இந்த தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சோ தீபாவளி அன்னைக்கு மெர்சல் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது இந்த நியூஸ் மூலமாவும் அபிஷியலி அனௌன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சோ மெர்சல் திரைப்படம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகி இந்த தீபாவளியை இன்னும் கிராண்ட் ஆக போகுது. சோ இந்த படம் நம்ம எல்லாருமே எந்த அளவுக்கு மெர்சல் ஆக போகுதுங்கிறத தீபாவளி அன்னைக்கு பார்க்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜெய்ஸ் நெக்ஸ்ட். ஆக்டர் நிதின் சத்யா இப்ப ப்ரொடியூசரா மாறி இருக்காரு. இவர் ப்ரொடியூஸ் பண்ற முதல் தமிழ் படத்துல யாரு ஹீரோன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் ஜெய். இதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே வெங்கட் பிரபுவோட சென்னை 6 Lakh 28 படத்துல ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படம் மூலமா ப்ரொடியூசராவும் ஆக்டராவும் மறுபடியும் ஒன்னா ஒர்க் பண்றாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை வெங்கட் பிரபுவோட அசோசியேட் டிரெக்டர் பிச்சுமணி தான் டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஹீரோ யாருன்னு ரிவீல் பண்ண மாதிரியே ஹீரோயினும் ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ரெப்பா மோனிகா ஜான் தான் ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம ரோபோ சங்கரும் மிக முக்கியமான கதாபாத்திரத்தை தான் நடிச்சிட்டு இருக்காராம். சோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. செகண்ட் ஸ்கெட்யூலும் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்களாம். இப்போ ஜெய் கலகலப்பு படத்தோட செகண்ட் சீக்வல்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அவர் மறுபடியும் வந்த பிறகுதான் செகண்ட் ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் ஆக இருக்கு. சோ இந்த படத்தோட செகண்ட் ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் ஆன பிறகு படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பும் இருக்கு. சோ படத்தோட டைட்டில் என்னவா இருக்க போகுது, இந்த ஜெயோட ரோல் என்ன அப்படிங்கிற மத்த இன்ஃபர்மேஷன்ஸை காத்திருந்து பார்ப்போம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் ஸ்பைடர் ரிவ்யூ. ஏ ஆர் முருகதாசோட இயக்கத்துல மகேஷ் பாபுவோட நடிப்புல ஸ்பைடர் மூவி ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த படம் தமிழ் அண்ட் தெலுங்கு இந்த ரெண்டு மொழிகள்லயுமே உருவாகி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில இருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குங்க. என்னதான் மகேஷ் பாபு தெலுங்கு ஆக்டரா இருந்தாலும் இவருக்கு தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த படத்தோட தெலுங்கு வேர்ஷனுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியில இருந்து அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. சோ அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆடியன்ஸ் வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் தமிழ் டைரக்டரால இயக்கப்பட்டிருக்கிற படம் அப்படிங்கறதால நிறைய தெலுங்கு ஆக்டர்ஸ் இதுல இல்ல, நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் அதுல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அவங்க ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால கூட வரவேற்பு கம்மியானதுக்கான காரணமா இருக்கலாம். சோ இதை தொடர்ந்து இன்னும் என்ன மாதிரியான ரிவ்யூஸ் படத்துக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அர்ஜுன் ரெடி.
ஆக்டர் விக்ரமுடைய மகன் த்ருவ் அவருடைய முதல் தமிழ் படத்துல நடிக்க இருக்காரு. அந்த படம் ரீசெண்டா தெலுங்குல ரிலீஸ் ஆன அர்ஜுன் ரெட்டி படத்தோட தமிழ் ரீமேக் வெர்ஷன் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இந்த படம் பத்தி வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை தமிழ்ல மட்டும் ரீமேக் பண்ண போறது கிடையாதுங்க, மலையாளம்லயும் ரீமேக் பண்ண இருக்காங்களா. சோ த்ருவ் அவருடைய முதல் படத்திலேயே பைலிங்குவல் லாங்குவேஜஸ்ல நடிக்கிறாரு அப்படின்னா அவருடைய கான்பிடன்ஸ் லெவல தான் இது காட்டுது. அது மட்டும் இல்லாம மலையாளம் கண்டிப்பா அவருக்கு புது மொழியா இருக்காது அப்படிங்கிற இன்னொரு கெஸ்ட் இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா மலையாளி தான், சோ கண்டிப்பா அவருக்கு மலையாளம் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பும் இருக்கலாம். மாலிவுட்ல அவருக்கு நல்ல ரெக்கக்னிஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ரெண்டு லாங்குவேஜஸ்ல இந்த படத்தை ரீமேக் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்காங்க. சோ த்ருவ் அவருடைய முதல் திரைப்படம் மூலமா அவருடைய நடிப்பு திறமையை எந்த அளவுக்கு வெளிப்படுத்த போறாரு அப்படிங்கறத படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த படம் திரையுலகத்துல இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வார்ம் வெல்கமா தான் இருக்கும். தொடர்ந்து அவருக்குன்னு தனித்துவமான ஒரு இடத்தை பிடிக்க போறாரா, என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிக் பண்ண போறாரு அப்படிங்கறத காத்திருந்து பார்ப்போம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் ட்வீட்ஸ் ஆஃப் த டே. ரீசெண்டா தான் விழித்திரு படத்தோட பிரஸ் மீட் நடந்துச்சு. இந்த பிரஸ் மீட்ல ஆக்டர்ஸ் விதாத், கிருஷ்ணா, டி ராஜேந்தர், தன்ஷிகான்னு பல பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த சமயத்துல இந்த படத்தோட ஹீரோயின் தன்ஷிகா பேசும்போது மூவில ஒர்க் பண்ண எல்லாருடைய பெயருமே மென்ஷன் பண்ணிருந்தாங்க, ஆனா டிஆரோட பேரை மட்டும் மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க. சோ இதுக்காக டிஆர் அதே பிரஸ் மீட்ல என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்ஷிகா கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருந்தாரு. அந்த சமயத்துலதான் தன்ஷிகா மேடையிலே கண் கலங்கிட்டாங்க. சோ இந்த இன்சிடென்ட்ட பார்த்த பிறகு திரையுலகத்துல இருந்து பல பேர் தன்ஷிகாக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் ட்வீட் ஆஃப் த டே. ஒரு புது திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃபேன்ஸ் மத்தியில இருந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரியே கிரிட்டிக்ஸ் மத்தியில இருந்து நிறைய கிரிட்டிசிசம்ஸும் கிடைக்கும். அப்படி தொடர்ந்து டைரக்டர் அட்லிக்கு கிடைக்கக்கூடிய கிரிட்டிசிசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட படத்தை பார்த்துதான் அவர் காப்பி அடிச்சு இந்த படத்தை டிரெக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தான். அப்படி அவருடைய முதல் படமான ராஜா ராணி படம் மௌனராகம் படத்தினுடைய காப்பினும், ரீசெண்டா ரிலீஸ் ஆன தெரி படம் சத்ரியன் படத்தோட காப்பினும் பல பேர் கமெண்ட் பண்ணாங்க. இப்ப அவருடைய டிரெக்ஷன்ல தீபாவளி ஸ்பெஷலா மெர்சல் மூவி ரிலீஸ் ஆக இருக்கு, அதுக்கும் ஒரு சிலர் கமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவர் பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ ரீசெண்டா இவருடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல அவர் கொடுத்திருந்த ட்வீட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த குறிப்பிட்ட படத்தை பார்த்து நான் காப்பி அடிச்சுதான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப நான் பதில் சொல்ல விரும்புறேன். இப்போ இசையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு ஸ்வரங்கள் தான் இருக்கும், மாத்தி மாத்தி அந்த ஏழு ஸ்வரத்தை தான் இசையமைக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல மத்த மியூசிக் டைரக்டர்ஸோட சாங் கேட்கும் போது கண்டிப்பா அது இளையராஜாவுடைய சாங்ஸ் மாதிரியும் ஏஆர் ரஹ்மானுடைய சாங்ஸ் மாதிரியும் தான் ஒலிக்கும். அதுக்காக மத்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இவங்களுடைய சாங்ஸ் பார்த்து காப்பி அடிச்சுதான் கம்போஸ் பண்றாங்க நம்மளால சொல்லிட முடியாது. அதே மாதிரிதான் என்னுடைய திரைப்படமும், என்னுடைய படத்தை நான் ரொம்பவே உழைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுக்கிறேன். இது எனக்கும் என்னுடைய மூவி டீமுக்கும் நல்லாவே தெரியும். சோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து டைரக்டரா ஆனவன் தான் அப்படின்னு அவருடைய வளர்ச்சியை பத்தி அவர் நெகிழ்ச்சியா சொல்லியிருக்காரு. சோ இவருடைய டைரக்ஷன்ல மெர்சல் திரைப்படம் தீபாவளி இன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. படத்துக்கு என்ன மாதிரியான ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கறத தீபாவளிக்கு அப்புறமா பாக்கலாம்.